நாய் சோதி உள்ளோ சோதியாய் ஈத்தம் வந்த வாய்மையால் கிளர் தருக்கினார் கல்லால் இந்த சன்னதி மகா உத்தமமான சன்னதி இதில் தான் நம்ம பெரியவா நம்ம குடும்பத்துக்கு முக்கியமான தெய்வம் இந்த இங்கே நமக்கு முன்னோர்கள் ஏழு தலைமுறைக்கு முன்னே கங்கை முத்து மகாதேவன் காலத்திலேருந்து நமக்கு இந்த சன்னதி தொடரும் அதில் இந்த சங்கீதத்துக்கும் சரி நாட்டியத்துக்கும் சரி ரொம்ப முக்கியத்துவம் இந்த சன்னதியில் அவ பெரியவாள்லாம் அநேக வர்ணம் கீர்த்தன மற்ற இதர உருப்படிகள் எல்லாம் நிறைய பண்ணி அது அவனுக்கே அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அது அதிலேருந்து நம்ம குடும்பம் இப்போ ஒரு 400 வருஷம் அளவுக்கு நமக்கும் அந்த கடவுளுக்கும் ரொம்ப இதாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவில் உற்சவத்தில் நமக்கு பணி உண்டு இதுதான் துவஜஸ்தம்பம் இதில் கொடியேறு கொடியேறு அன்னைக்கு பஞ்சமூர்த்தியும் இங்கே வந்து அலங்காரத்தோடு நின்று கொடியேறி கொடியேறி உடனே தீபாரணை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த புராதன கலையாக இந்த நவசந்தி அதாவது அட்ட திக்பாலகர்கள் பூஜைங்கிறது அன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அன்னைக்கு இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆமாம் இதான் பிரம்மா ஆமாம் தாத்தையும் பிரம்மசந்தியும் சாவித்ரீ காயத்ரீ சரஸ்வதி மங்கய சமேதரா தத்தினு தகதினு தகதத்தி சதுர்வேத சங்கீத தர்மனு சகல கலை ஞானமும் இரவு பகல் ஆதியும் ரூபிகரு துவனி கவே தக்கு திக்கு தக்க தாதி தக்க தத்தி திக்கு திக்கு ஆதியா திரியக்கு மக்கள் மனு தேவராம் உபரும ஆசியாய் சகல புவன சிருஷ்டி தராம் மதன சிம்மாசன்ன ஆதிபத்து சச்சது வாத்தியம் மாத்தியமாவத்தியகீதம் சரிமபனி கமலமதேருதம் சதுரரம் சாசியம் மதாய் தத்தி தக்கதா தாதி தக்க வேகதா பண்புலங்கு அடியவ கரு
Darling, go to me, Chris, get a kiss. தியாகராஜர் புறப்பட்டு அங்கிருந்து சுற்றி வந்து இந்த சன்னதியில் இறக்கி விடுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் டெல்லியில இருந்து டாக்குமெண்டேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன டாக்குமெண்டேஷன்னா, உங்க பரம்பரை, தட் இஸ் டாஞ்சூர் குவார்டெட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களதும் அவங்களே அந்த பரம்பரையில வந்தவங்க உங்களை, அதை பத்தி அவங்க இந்த பரதநாட்டியம்ங்கிற ஒரு நாட்டியத்துக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க. 1675 அந்த வருஷத்துல திருநெல்வேலியிலிருந்து மகாதேவ அண்ணாவி, செங்கமுத்து அண்ணாவி ரெண்டு சகோதரர்களை தஞ்சாவூர் ஆஸ்தானத்துக்கு வரவழைச்சு இந்த கலை அபிவிருத்திக்காக வரவழைச்சாங்க. அவ வந்த உடனே அவளுக்கு வேண்டிய சௌகரியம், அதாவது குடியிருக்கிறதுக்கு வீடு, மற்றபடி சக்கல சௌகரியங்கள் இதுகளெல்லாம் கொடுத்து மேல வீதியில் தான் அந்த வீடு. அந்த இதில் அந்த வீட்டில் அதுதான் பரம்பரை வீடு. அவளுக்கு பிரகதீஸ்வரர் நாட்டிய கைங்கரியமும் செய்து கொடுத்து இந்த கலை அபிவிருத்திக்காக அவளை வச்சு ரெண்டாம் துளாஜா அபிவிருத்தி இந்த கலையை பண்ணியிருக்கார். பிரகதீஸ்வரன் கைங்கரியம்னா என்ன? அதாவது பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இந்த நாட்டிய கைங்கரியத்துக்காக, அதாவது அந்த ஆகம நூலில் கலைகளெல்லாம் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி இவர் இந்த கலைக்காக கோவிலுக்கு என்னென்ன செய்யணும், என்ன இவருக்கு தொண்டு ஆங்கிறத பற்றி ஆகம நூலில் சொல்லப்படுறாப்புல அந்த கலை தொண்டை இவாளுக்கு கொடுத்து இவாள் கலை செய்து. இந்த கலையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்னென்ன ஐட்டம்ஸ்? அது சாதாரணமாக நாட்டிய கலை, சங்கீதம் இதுகள்லாம்
கோவிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கோவிலில் நாதஸ்வரம், 18 வித வாத்தியங்களோட கோவில் பூஜை நடந்ததாக ஆகம சாஸ்திரத்தில் சொல்லுது. இந்த வாத்தியங்கள் முக்கிய திருவிழா காலத்தில் அவ பிரயோஜனப்படுத்துவாங்க. சாதாரணமாக தினப்படி பூஜை காலத்தில் நாட்டியம், சாதாரணமாக வீட்டிலேயே கோவில் பூஜை பண்ணுற காலத்தில் நாட்டியம் சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்துக்கிட்டு இருக்கு. இசைக்கும் அப்படித்தான், ஆவக்குடி சங்கீதம் நாட்டியம் இந்த கலைகள்லாம் கோவிலுக்காக தான் முதல்ல இருந்தது. அப்படின்னா நாட்டியமும் இசையும் ஒட்டுக்காவே தான் இருந்திருக்கே தவிர பிரிஞ்சிருந்தது இல்லை. பிரிஞ்சது இல்லை. என்னென்ன உருப்படிகள் பண்ணாங்கிறது ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த காலத்தில் நடந்தது இந்த சாதாரணமாக சோடச உபச்சாரம்னு கடவுளுக்கு 16 உபச்சாரங்கள், அந்த உபச்சாரங்கள் நடக்கும்போது நர்த்தகி நர்த்தனம் பண்ணுறது இப்படி ஒரு முறை. அந்த சோடச உபச்சாரங்கிறது ஒரு நியதி. அடுத்தபடியாக இந்த ஒரு முக்கிய உற்சவ காலங்களில் ஈஸ்வரனை பற்றியோ தேவியை பற்றியோ அந்த பூஜா காலம் சரியாக விக்னம் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக இந்த கோவிலில் திப்பாலகர்கள் பூஜைன்னு ஒரு நீதியை உண்டு பண்ணி 8 திப்பாலகர்களை பூஜை பண்ணாங்க. அப்போ இந்த கலைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வேலை, எப்படி நாட்டியம் ஆடுறவாளுக்கு நாட்டியம், இசை பாடுறவனுக்கு ஓதுவார், அதே மாதிரி வாத்தியம் வாசிக்கிறவனுக்கு இப்படி மானியங்கள்லாம் இருந்து இத்தனை பேரும் அந்த பூஜா காலத்தில் அவாவா கலையை பண்ணாங்கங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்போது இவங்க நாட்டியாச்சாரியனா வரல, ஓதுவார்கள் தான் முதல்ல இருந்தாங்க. உங்கள் முன்னோர்கள் முதல் ஓதுவார்கள் தான், நாட்டியாச்சாரியா அல்ல. அதுக்கப்புறம்தான் முத்துசாமி தீட்சிதர் காலம் நம்ம 4 பேர் காலத்தில் தான் இதை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு. இப்போ தஞ்சாவூர் நால்வர் என்னென்ன பண்ணாங்க? தஞ்சாவூர் நால்வர் முத்துசாமி தீட்சிதர்கிட்ட குருகுல வாசம் 10 வருஷம். அந்த குருகுல வாசம் முடிஞ்ச உடனே அவ குரு காணிக்கைய 9 கிருதி அவ குரு பேரில் குருவையும் அடுத்தாப்புல பிரகதீஸ்வரரையும் ஒன்றா இணைத்து 9 உருப்படிகளை பாடி அவளுக்கு காணிக்க. அது ஒன்றும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ பேஷா இருக்கு, கொஞ்சம் பாடி காட்டுங்களா. முதல் அவா தீட்சிதர் எப்படி முதல் ராகத்தை மாயாமாலவ கவுளை பண்ணு கையாண்டாரோ அந்தபடி இவாளும் மாயாமாலவு கவுளு ராகத்தில் மாயா தீர்த்த ஸ்வரூபிணிங்கிற முதல் உருப்படி அவளுக்கு. மாயா தீர்த்த ஸ்வரூபிணி நன்னு ப்ரோவே மாயா தீத ஸ்வரூபிணி. கடைசி இது பூர்வ கல்யாணி. பூர்வ கல்யாணியில் சாப்பிட்டான, அதாவது சாட்டிலேனி குருகுக மூர்த்தி நின்னே, அதாவது அந்த கீர்த்தனத்தை எங்களுக்கு சமானம் இல்லாமல் ரொம்ப பெரியவா தன்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாரு. சாத்திலே நீ குரு குகமும் தின்னே ஆ நாட்டி
நம்மி நானுச நாட்டியத்துல இப்போ ஒரு முறை கையாடுறோம் அது தஞ்சை நால்வர்கள் தான் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க அது என்ன என்ன பண்ணிருக்காங்க இது ஏற்கனவே துண்டு துண்டா இருந்தது அது அந்த காலத்துல எப்படி கீதம் பிரபந்தம் சூளாதி சப்தம் இந்த மாதிரி துண்டு துண்டா ஆடிக்கிட்டு இருந்தது இது கோவிலுக்கு தான் இது அர்ப்பணமா இருந்தது அதோட நம்ம வசந்தி கவுத்துவோம் இப்படி இருந்ததே இவா நாலு பேர் கோர்ட்டுக்கு வந்த பிறகு இது அரசனுடைய கட்டளையின் பேரிலையும் இதை ஒரு வகைப்படுத்தி ஒரு கச்சேரி முறைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் பண்ணி கச்சேரி ரூபமாகவும் நம்ம அதை கோவில்லையும் பண்ணுறாப்புலையும் கோர்ட்லேயும் பண்ணுறாப்புலையும் பண்ணிக்கணுங்கிற ஒரு இதில் தான் இது முதல்ல ஆரம்பித்தது அதுக்காக அவ சாஸ்திரம் தீன் தழுவணும் முன்னால் சம்பிரதாயமாக சில பாடலாம் இருக்குது அதையும் அனுசரிச்சுக்கணும் இப்படி அனுசரிச்சுக்கிட்டு நமக்கு என்னென்ன தேவைப்படுது போது சாதாரணமாக புஷ்பாஞ்சலி அலரிப்பு இப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை வகுத்தாங்க இந்த திட்டம் வகுக்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது வேணுமே தொழுதா எழுதியிருக்கான் என்ன ஆரம்ப பாடம் ஆடவு பரதநாட்டியம் ஆரம்பத்தில் தட்டடவு என்பது இந்த தட்டடவு செய்வதற்கு அறமண்டி உட்காருதல் என்பதை பற்றி நாவி கமலத்தில் இருந்து தலை வரையில் எந்த அளவு இருக்கோ இருக்கிறதோ அந்த அளவு அறமண்டைகள் உட்கார வேண்டும் உட்கார்ந்து காலை மாறி மாறி தட்டுதலாகும் அது எட்டு விதங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது நாட்டடவை பற்றி நாம் ஆரம்பிக்கிறோம் நாட்டடவு முதல் காலம் தெய்யும் தாம்
செய்யும் தாம் செய்யும் தத்தையே 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 தாம் செய்யும் அங்கங்க கைய பார்த்துட்டார் செய்யும் தத்தையே தாம் இப்பொழுது தத்தை தாம் அடவு இந்த தொடர்ச்சியில வர்ற அடவுகள் சிலது விளம்ப காலத்திற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த விளம்ப காலத்தில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அழகு தெரியும் இந்த அடவை இரண்டாவது காலம் செய்தால் அவ்வளவு அழகு வராது இப்பொழுது அந்த தத்தை தாம் அடவை பார்ப்போம் தாம் 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 இது விளம்ப காலத்தில் அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக வர்றது விளம்பம் மத்தியமம் ரெண்டு காலத்தில் அமைந்து வருவதை பார்ப்போம் தாம் 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 தத்தை தாம் தித்தை 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 தாக தத்தை தத்தை தாக தத்தை தாக தித்தை தாக தத்தை தாக செய்ய செய்ய முன்பு செய்த அடவின் தொடர்பு செய் தாம் செய் தாம் செய் தாம் செய் தாம் தத்தை தாம் செய் தாம் தத்தை தாம் செய் சித்து செய் தத்தை தாம் செய் சித்து செய் முதற்காலம் செய்கத்தை அடவு அடுத்த காலம் கை கத்தை
கை 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 திசு கை 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 திசு கை 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 ஆஹா கை கை ஜி அடுத்தபடியாக கருத்தல் அடவு இது இரண்டாவது கால அமைப்பில் தான் இருக்கும் தளம் கூத்த ததிக்கு தட்ட ததி கிட்ட செய்யும் தத்த செய்யே தா 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 மண்டி அடவு இந்த அடவு சாதாரணமாக திசிர அமைப்பில் தான் பெரும்பாலும் வரும் இந்த அடவு குதிப்பதும் வலது கால் மண்டியிடுதலும் கால் மாறி மாறி வருவதை காணலாம் தளங்குத்தும் கெடுத்துக்கு தெற்கெடுத்தும் தெய் தெய் தத் அந்த காலு தெய் தெய் தத்தா கக்க தக்க திம்மி தெய் தெய் தத்தா 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 இதற்கு பிறகு காலப்பிரமாணம் வேகமா போகிறதுக்கு இந்த அடவுக்கு சந்தர்ப்பம் கிடையாது இந்த அடவு தொடர்பை தெய் தெய் தத்தா மண்டி அடவு பண்ணி தெய் தெய் தத்தா நீ பண்ணு அந்த தொடர்பு தெய் தெய் தத்தா 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 மெய்யடவு அங்க சம்பிரதாயம் தஞ்சாவூருக்கு ரொம்ப பேர் போனது அடுத்தாப்புல மெய்யடவு அங்கிறது இருக்கும்போது பொய்யடவு உண்டோங்கிற ஒரு சந்தேகம் கூட வரும் ஆனா மெய்யடவு இந்த கிரியா அம்சத்துல ரெண்டு சத்தத்தோட செய்யறது ஒரு கிரியை சத்தம் இல்லாம உடம்பு கை காலை உழைச்சிக்கிட்டு செய்யறது ஒரு முறை இந்த மாதிரி இந்த சரீர வளசல்ல வர்றதெல்லாம் மெய்யடவுன்னு இவா பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வளவு இதெல்லாம் ஒரு லிமிட்டு அதிகமாகவும் உடம்ப வளர்த்துக்கிறது இல்லை ரொம்ப குறைச்சலாகவும் இருக்காது ஒரு எந்த திட்டம் இருக்கணுமோ அதுக்கு கண்ணுக்கு பார்க்கறது தங்கிறது அதில் முக்கிய அம்சம் இப்பொழுது இந்த மெய்யடவு எப்பொழுதும் சர்வலகுவில் தான் அமையும் சர்வலகுங்கிறது நாலு அச்சரங்கள் கொண்டதாகும் கொஞ்சம் கழுத்தெல்லாம் ஆட்டிவிட்டு அதுக்கப்புறம் உடம்ப வளர்த்துக்கலாம் இப்போ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ
சாதாரணமா ஜம்ப் பண்றது அங்கிற ஒரு சம்பிரதாயம். அதில் இந்த அடவு பார்க்க போனோம்னா சர்வலகு அமைப்பில் தான் வருது. இந்த அடவு இப்பொழுது பார்ப்போம். தக்கி தக்க தாத்தி கிட்டத்தம் செய் செய் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு தரம் செய் அப்படி ரெண்டு பக்கமும் பாஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் ஆமாம் தாம் தாம் தாம்
Oh,
வர்ணம் நாயக்கா நாயக்கி பாவத்தில் அமைக்கப்பட்டது. பல்லவி, அனுபல்லவி, முக்தாயீஸ்வரம், அடுத்தபடியாக சாகித்யம், சரணம், சரணத்துக்குரிய சாகித்யங்கள், முக்தாயீஸ்வரம் சித்தஸ்வரங்களுக்குரிய சாகித்யங்களோடு அந்த வர்ணம் முடிக்கப்படுகிறது. இப்பொழுது வர்ணத்தினுடைய முக்கிய பகுதி என்ன? ஆடல் நாட்டிய கச்சேரியில் இந்த பகுதி மிகவும் முக்கியம் வாய்ந்த பகுதியாகும். ஒரு பாதி லயம், அடுத்த பாதி அபிநயம், இது இரண்டையும் சமமாக கொண்டு விளங்குவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணத்தில் சிவனை பற்றியோ அல்லது விஷ்ணுவை பற்றியோ, விஷ்ணுவை நாயக்கனாக கொண்டு அல்லது சிவனை நாயக்கனாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. Yeah.
நசம் சத்திங்கே நசம் சத்திங்க நசம் சதிங்க நதுதாங்கே நசம் சத்திங்க நசம் சதிங்க நதுதாய் சத்திங்க நசம் சதிங்க நதுதாய் இப்ப இந்த உசேன் சொரஜதியில முக்தாயி சொரம் இருக்கிற ஸ்தானத்துல சொற்கட்டு அமைந்திருக்கிறது. தாரி தா குஜோ தரி தக்கஜோ தரி கிட்டத்தக்க இது விளம்ப கால அமைப்பில் அமைஞ்சிருக்கு. இப்பொழுது நாட்டிய ரூபத்தோடு நாம் பார்ப்போம். தரி தூஜம் தரி தக்கஜம் tari kita takata ka ni ka ni ka pa ka ta 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 ka
3 or 4 years, a special training program was going on under Guruji's direction at his home in Thanjavur, which was specially meant for the children of the Isai Vallalar community. Among all my gurus, Sri Guru Kittappa Pillai was the most loved one for me personally. The musical heritage of Thanjavur, which is actually what Bharatanatyam is all about, Kittappa Pillai represented that in all its totality. He is fifth generation. He is singing. First he is singer. He get job from Tamilisai Sangam in Madras. I am sixth generation. Okay.
Ni tadarata ni tumre dan na dre dre dre.